சூப்பரான ஸ்டோரி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாரும் ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஓகே போகலாம். ஒரு வயதான விவசாயி தான் வயலில் பாடுபட்டு உழைச்சிட்டு இருந்தாரா. அந்த உழைப்பின் மூலியமாக வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவர் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவர் வளர்த்துட்டு இருந்த கோதுரை காணாமல் போயிடுச்சான். இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தினரெல்லாம் அவர்கிட்ட வந்து, என்ன ஒரு துரதிருஷ்டமான நிலைமை, என்ன ஒரு பரிதாபமான நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்களாம். அதை அவர் மௌனமாக கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு பதில் அளித்தார். அடுத்த நாள் தொலைஞ்சு போன அந்த குதிரை தான் கூட மூணு குதிரையை கூட்டிட்டு வந்துருச்சான். இதை பார்த்து அக்கம் பக்கத்தினரெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், நீ ரொம்ப பாக்கியசாலி, இப்போ உங்ககிட்ட நாலு குதிரை இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட பேசினாங்களாம். அதுக்கு அவர் மௌனமாக கேட்டுட்டு திரும்பவும் அதே போல சொன்னாராம், இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த விவசாயியோட மகன் என்ன பண்ணானா, குதிரையை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிட்டு கீழே வந்து தன் காலை உடச்சிக்கிட்டானா. உடனே இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் திரும்ப வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாம், பத்தியா இப்போ தான் உனக்கு ஒரு நல்லது நடந்தது, அதுக்குள்ளே ஒரு கெட்டது நடக்குது, என்ன ஒரு துரதிருஷ்டமான நிலைமை அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டிருந்த விவசாயியும் எதுக்கும் கவலைப்படாமல் மௌனமாக சொன்னாராம், இருக்கலாம் அப்படின்னு. அடுத்த ஒரு வாரத்திலேயே அந்த நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சான். அந்த போரில் எல்லா வீட்டிலேருந்து எல்லா இளைஞர்களும் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதான். அந்த நாட்டில் இருக்க இராணுவ அதிகாரிகள்லாம் எல்லா வீட்லேயும் போயிட்டு எல்லா இளைஞர்களையும் தர தரன்னு ஈர்த்துட்டு வந்து போரில் கலந்துக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்களாம். இவருடைய வீட்டுக்கும் வந்தாங்களாம். இவருடைய மகன் கால் உடஞ்சி வீட்டில் இருக்கிறத பார்த்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். இதையெல்லாம் பார்த்த அக்கம் பக்கத்தினரில் அந்த விவசாயி, உன்னுடைய அதிர்ஷ்டம் ரொம்ப பெருசு அப்படின்ட்டு ரொம்ப பெருமைப்பட்டு ரொம்ப புகழ்ந்து அவரை பேசினாங்களாம். உடனே அவர் அப்பவும் அமைதியாக இருந்து இருக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னாராம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த விவசாயியோட நண்பர் அவரை பார்த்து கேட்டாராம், என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த விவசாயி அவரை பார்த்து சொன்னாராம், ஆமாம், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும், நல்லதும் கெட்டதும் இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள், யாருக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், துக்கமோ சுகமோ இவை ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, இதை உணர்ந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாரா. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வாழ்க்கையை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும், என்ன இருக்கோ அதுக்காக சந்தோஷப்பட கற்றுக்கணும், இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுடணும். 30 வயசுக்கு அப்புறம் இரவும் பகலும் ஒன்று தான், கொஞ்ச நாள் தூங்கல்னா கூட சமாளித்து போக கற்றுப்போம். 40 வயசுக்கு அப்புறம் அதிகமாக படிச்சிருந்தாலும் குறைவாக படிச்சிருந்தாலும் ஒன்று தான், குறைவாக படித்தவங்க தான் பெரும்பாலும் முதலாளியாக இருப்பாங்க, அதிகமாகவும் சம்பாதிப்பாங்க. 50 வயசுக்கு அப்புறம் அழகாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் ஒன்று தான், எவ்வளவு அழகாக இருந்தாலும் இந்த வயசில் முகத்தில் சுருக்கங்களும் கரும்புள்ளிகளும் வந்து தான் சேரும். 60 வயசுக்கு அப்புறம் மேல் அதிகாரி கீழதிகாரி எல்லாம் ஒன்று தான், ரிட்டையர் ஆன பிறகு எல்லா நிலைமையும் ஒன்று தான். 70 வயசுக்கு அப்புறம் பெரிய வீடோ குட்டி வீடோ எல்லாம் ஒன்று தான், மூட்டு வலி தள்ளாமை நடக்க முயலாமை எல்லாமே வந்துடும், கொஞ்சம் இடத்துல மட்டுமே புழங்க முடியும். 80 வயசுக்கு அப்புறம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் எல்லாமே ஒன்று தான், அதிகமாக செலவழிக்கவும் முடியாது, தேவைகளும் குறைஞ்சிரும், ஆசைகளும் குறைஞ்சிரும். 90 வயசுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ எல்லாரும் ஒன்று தான், ஆணுக்குரிய தன்மைகளும் பெண்ணுக்குரிய தன்மைகளும் எல்லாமே மங்கி போயிருக்கும். 100 வயசுக்கு அப்புறம் படுத்திருந்தாலும் நடந்துட்டு இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான், நடக்க முடிஞ்சால் கூட செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இருக்காது. அதனால் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக எடுத்துங்க. மனித வாழ்வில் 40 வயதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறோம் என்பது முடிவு செய்து விடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமை நம்மளுக்கு வந்தாலும் துக்கமோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு பைபிளில் பவுல் அடியார் சொல்கிறாரு. எனவே ஃப்ரெண்ட்ஸ், நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலுமே மனரம்யமாக இருக்க கற்றுக்கணும். மனரம்யமான எந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிற ஒரு தன்மை நம்மளுக்குள்ளே இருக்கணும். எனவே நீங்க எல்லா சூழ்நிலும் மனரம்யமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, துக்கமோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் நீங்க ஈஸியா ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மாரி நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனவே ஃப்ரெண்ட்ஸ், thank you so much. Think positively to the best every time. Bye bye.